அர்ப்பண உள்ளங்களே ஆண்டவன் சந்நிதியில் ஆற அமர்ந்து ஆசீரை பெற்று செல்கின்றன. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் மறை சிந்தனையானது இருவேறுபட்ட கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது துன்பங்களை சோதனைகளை நம்முடைய உள்ளங்கள் எவ்வாறு அதை ஏறெடுத்து செல்கின்றன என்பதை பற்றியும், இரண்டாவதாக நமது பிள்ளைகள் நம்முடைய குழந்தை செல்வங்களை பெற்றோர்களாகி நாம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலோடு எப்படிப்பட்ட வழிநடத்துதலோடு அவருடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்கின்றோம் என்பதனை பற்றி முன்னெடுத்து செல்ல இன்றைய மறைவாசகங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது துன்பங்கள் துயரங்களை நாம் எவ்வாறு சந்திக்கின்றோம், சவால்களை நம்முடைய வாழ்க்கை போராட்டங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆம் அன்பு மிக்கவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் போராட்ட குணம் கொண்டு அதை வெற்றி கொள்கின்றோமா, அல்லது ஏனோ தானோ என்று எந்த கவலை வந்தாலும் எந்த சிந்தனை வந்தாலும் ஏன் என்ன என்று அதை பொருட்படுத்தாமல் ஒரு ஓடம்போல ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் பெரியாருக்கென தனி சிறப்பு மிக்க பல சீடர்கள் வாழ்ந்த சமயத்திலும் கூட ஒரு மனிதர் மிக சிறப்பாக அவருடைய சீடராக வாழ்ந்து கொண்டிருந்தார். யார் என்று பார்க்கின்ற பொழுது சுவரெழுத்து சுப்பையா என்ற ஒரு மனிதர். இவர் பெரியாருடைய மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்து கொண்டிருந்தார். பெரியார் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சொற்களையும் தம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை சுவர்கள் சுவர்களாக எழுதுவதுதான் இவருடைய வேலையாக இருந்தது. எனவே தான் இவரை சுவரெழுத்து சுப்பையா என்று பெயர் சூட்டினார்கள். இவர் எழுதுவதற்கென எந்த சிறப்புமிக்க பொருட்களையும் எடுத்து செல்லவில்லை. ரோட்டிலே கிடக்கக்கூடிய அந்த தாரை எடுத்து அதை சூடேற்றி அதை கொண்டு ஒரு மட்டையை வைத்து பெரியார் கூறிய வார்த்தைகளை ஒவ்வொரு சுவர் சுவராக சென்று எழுதுவதுதான் இவருடைய வேலை. அந்த சூடான தாரை தன்னுடைய தலையில் வைத்து கொண்டு ஒரு மட்டையும் எடுத்துக்கொண்டு சுவர்களை நோக்கி ஓடி செல்லுவார். இவ்வாறு சூடாக அந்த தாரை கொண்டு ஓடி செல்கின்ற பொழுது பலமுறை பல நபர்களிடம் அடி வாங்கியிருக்கின்றார், மிதிகள் வாங்கியிருக்கின்றார். பலமுறை போலீஸ் அதிகாரிகள் கூட இவரை மிதித்து தள்ளி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தடவை கூட இந்த மனிதர் பின்வாங்காமல் பெரியாருடைய கருத்துக்கள் எல்லா மனிதரிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்று ஒரே நோக்குடன் அந்த மனிதர் போராட்ட குணம் கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு சுவர்களிலும் பெரியாருடைய வார்த்தைகளை பொறித்து கொண்டுதான் இருந்தார். ஆம் அன்பு மிக்கவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். உலகில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வார்த்தைகளை இன்னொரு மனிதன் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை எவ்வாறு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு சீரிய கண்ணோட்டத்துடன் இருக்கின்றான் என்றால், நமக்காகவும் நம்முடைய வாழ்வுக்காகவும் நம்முடைய மீட்புக்காகவும் ஒரு மனிதர் சிலுவையிலே நின்று கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் என்றால், அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாழ்க்கை முறையே, அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு மணிரத்தினமான வார்த்தைகளையும் நாம் எவ்வாறு மக்களிடத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அல்லது அந்த வார்த்தைகளை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். சவாலான வாழ்க்கைதான், சவாலான போராட்டங்கள்தான், இவை அனைத்தும் இணைந்ததுதான் ஒரு முழு மனித வாழ்க்கையாக அமைகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளையும் அவர் போதித்த வாழ்க்கை நெறிமுறைகளையும் நாம் அடுத்தவர்களிடம் எடுத்துச் சொல்லவோ அடுத்தவர்களிடம் கொண்டு செல்லவோ எளிதான வழிமுறைகளும் எளிதான காரியங்களும் நம் கைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நாம் செய்கின்றோமா என்றால் சற்று நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த தவ நாட்களில், இந்த தவ காலத்தில், இறைவனுடைய அன்புக்கும் பரிமாணத்துக்கும் உரிய இந்த காலகட்டத்தில் அந்த அன்பு இறைவனுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களில் எவ்வாறு ஏறெடுத்து சென்றிருக்கின்றோம், அதை எப்படி தியானித்திருக்கின்றோம், நம்முடைய சொல்லால் சொல்லிவிட்டு அந்த சொல் வாயிலென்று தெரித்தவுடனே நாம் வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. இரண்டாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எத்தகைய வழிகாட்டுதல் முறைகளை முன்னெடுத்து வைக்கின்றார்கள் என்பதை இன்றைய மறைநூல் வாக்கு சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோ பெற்றோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால், தன்னுடைய பிள்ளை சிறந்தவனாக வர வேண்டும், தன்னுடைய பிள்ளை மிகப்பெரிய மனிதனாக ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் இதற்கான வழிகாட்டுதல் முறை எப்படி அமைந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய மறைநூல் வாக்கில் செபதையனுடைய தாயார் நம் அன்பு ஆண்டவரிடத்தில் சென்று, நீர் அரியணையில் ஏறுகின்ற பொழுது வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனும் அமர வேண்டும் என்று எல்லா சீடர்கள் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார்கள்.
ஆம் அன்புமிக்கவர்களே, எல்லா பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான், தான் பிள்ளை சிறந்தவனாக வேண்டும், தான் பிள்ளை மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்காக நாம் எத்தகைய வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுக்கின்றோம்? பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளிடத்தில் பல வேளைகளில் நாம் சிற்றுண்டியை கொடுத்து விடுவது வழக்கம். இந்த சிற்றுண்டியை கொடுக்கின்ற பொழுது எவ்விதமான வார்த்தைகளை நாம் முன்னெடுக்கின்றோம்? இதை உன்னுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து உன், எல்லோருடன் சக நண்பர்களிடம் கொடுத்து உன் என்று சொல்கின்ற பொழுது சிறு வயதிலேயே அந்த குழந்தையிடத்தில் பகிர்தல் வளர்கின்றது. எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டம் அவன் முன்னிலையில் வருகின்றது. அதை விட்டுவிட்டு இது உனக்கான சிற்றுண்டி, நீ உண்டு விட்டு வா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிறிய வயதிலேயே அவனிடத்தில் சுயநலம் என்ற போக்கு வளர ஆரம்பிக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள், நாம் வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டுதல் மூலம்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைந்திருக்கின்றது. அந்த எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அது நமக்கே ஒரு காலகட்டத்தில் ஆபத்தான ஒன்றாக அமைந்துவிடும். எனவே அன்புமிக்கவர்களே, குழந்தைகளிடத்தில் அன்பும் பண்பும் பணிவும் வர வேண்டுமென்றால் நம்முடைய வழிகாட்டுதல் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதையும் தாண்டி சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நமது பிள்ளைகள் சுருண்டு விடாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். அதற்கு நம் அன்பு ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கக்கூடிய, நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுக்க நாம் அவர்களை சரியான வழிகாட்டுதலுக்கு கொண்டு செல்ல வேண்டி தொடர்ந்து அவர்களை நல்வழிப்படுத்துவோம்.